கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே உங்க கிருபதா என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதா என்னை நடத்துகின்றது உங்க கிருபைதா என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது பெருமானவர்களே உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கிருபையில் வார்த்தை நிகழ்ச்சிக்கு வாழ்த்து வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக என்று சொல்லி வாழ்த்துகிறோம் கருமையானவர்களே கடந்த செய்தியில் பிளிப்பியர் இரண்டாம் அதிகாரம் பதிமூன்று முதல் பத்தொன்பது வசனங்களை தியானித்தோம் இதில் பவுலடியார் பளிப்பிய கிறிஸ்தவர்களுக்கு எழுதும் பொழுது தேவனுடைய பிள்ளையாக ஒரு கிறிஸ்தவராக இருப்பது எவ்வளோ மகிழ்ச்சி ஒரு சந்தோஷமான ஒரு அனுபவம் என்பது வெளிப்படுத்துகிறார் இதை தான் நாம் தொடர்ந்து தியானிக்கிறோம் இந்த செய்தியிலும் இதை பற்றி கேட்கலாம் கடந்த செய்தியிலே எதனால கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை அப்படின்னு நாம் பார்த்தோம் அப்படின்னா முதலாவது நாம் பார்த்தது தினந்தோறும் சவால்களை சந்திக்கிற ஒரு வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை அதனால அந்த வாழ்க்கை அது மகிழ்ச்சியான வாழ்க்கையாக மாற்றுகிறது நாங்கள் ஒரு சவாலை சந்திக்கிறது ஒரு பிரச்சனையை சந்திக்கிறது மகிழ்ச்சி அப்படின்னா இந்த சவால்கள் எல்லாம் நமக்கு ஒரு பரீட்சைகளை மாறி பரீட்சைகள் ரிசல்ட் வரும்போது எவ்வளோ மகிழ்ச்சியை கொடுக்கும் அதனால தான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தேவனுடைய பிள்ளையாக வாழ்கின்ற வாழ்க்கை என்பது சவால் நிறைந்ததாக இருந்தாலும் அது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது இன்றைக்கு தொடர்ந்து நாம் தியானிக்கும் பொழுது கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஏன் மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை அப்படின்னா வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமும் ஒரு மதிப்பும் உள்ளதாக மாற்றுகிறதுனால இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையாக இருக்கிறது இந்த பூமியில தேவ பிள்ளைங்க வாழ்ற வாழ்க்கைக்கு தான் ஒரு மதிப்பு இருக்கிறது கடைசியில பார்த்தா அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கிறது அதற்கு ஒரு மதிப்பு இருக்கிறது அந்த மதிப்பு இருக்கிறதுனால தான் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தேவனுடைய பிள்ளைகளாக இந்த உலகத்துல பரிசுத்த வேதாமகத்தின் படியாக வாழ்ற வாழ்க்கை என்பது சந்தோஷமும் மகிழ்ச்சியுமான ஒரு வாழ்க்கையாக இருக்கு பிகாஸ் எவ்ரி கிறிஸ்டியன் லைஃப் ஹாஸ் அ வேல்யூ அதற்கு ஒரு மதிப்பு இருக்கிறது பெரியமானவர்களே அருமையானவர்களே நான் மட்டும் தேவனுடைய பிள்ளைகளாக மாறலன்னா கிறிஸ்தவனுடையவர்களாக மாறலனா இந்த வாழ்க்கை ஒரு எம்டியாக ஒரு பிரயோஜனம் இல்லாததாக ஒரு சேட் அது ஒரு வருத்தம் நிறைந்த வாழ்க்கையாக ஒரு மதிப்பில்லாத ஒரு வாழ்க்கையாக மாறியிருக்கும் ஒரு மாறி மாறியிருக்கும் நாம் தேவடி பிள்ளைகளாக தான் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு மதிப்பு இருக்கிறது ஏனென்றால் நாம் செய்கிறதெல்லாம் நன்மையானதாக தான் செய்ய வேண்டும் நன்மை செய்கிற யாருக்குமே ஒரு மதிப்பு உண்டுங்க நல்லது செய்கிறவங்களுக்கு மதிப்பு இருக்கிறது பரிசுத்த வேதாகமும் தீமை செய்வதை ஒரு நாளும் அங்கீகரிப்பதில்லை நன்மைகளை மட்டுமே செய்ய வேண்டும் என்று தேவனுடைய பிள்ளைகளிடத்துல எதிர்பார்க்கிறது பிலிப்பியர் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவு எனக்கு ஆதாயம் ஆகிலும் என் கிரியைகளுக்கு பலன் உண்டாயிருப்பதால் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியேன் ஆம்பிரியமானவர்களே கிறிஸ்து நம்முடைய ஜீவனாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் இந்த வாழ்க்கைக்கு ஒரு மரியாதையும் பலனும் உள்ளதாக இது இருக்கும் எவ்ரி ஒர்த் ஒர்த்லஸ் கிடையாது மதிப்பு இல்லாத வாழ்க்கை கிடையாது அது மதிப்பு நிறைந்த வாழ்க்கை பாருங்க அதிகாரம் ஒன்றிலிருந்து சில வசனங்கள் இவ்வாறாக சொல்கிறது நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசு வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள் பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள் ஏனெனில் நீங்கள் மறித்தீர்கள் உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது மீண்டும் இந்த வசனத்தில் பார்க்கிறோம் நம்முடைய ஜீவன் என்ன செய்கிறது கிறிஸ்துவுக்குள் மறைந்திருக்கிறது தான் அங்க பவுலடியார் சொல்லுகிறார் பிலிப்பியர் ஒன்றாம் அதிகாரத்துல கிறிஸ்து எனக்கு ஜீவன் மை லைஃப் இஸ் கிரைஸ்ட் என்னுடைய வாழ்க்கை என்னுடைய அல்ல அது கிறிஸ்துவனுடையது அல்லது கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறது தான் இங்க தெளிவாக சொல்லுகிறார் இங்கே கொலைசர் நிருபத்துல ஏனென்றால் நீங்கள் மறித்தீர்கள் பிகாஸ் ஏனென்றால் நாம் பாவத்திற்கு மறித்தோம் பாவம் செய்கிற யாருமே கடவுளை விட்டு பிரிகிறாங்க பாவத்திற்கு அவர்கள் மறிக்கிறார்கள் மறித்தீர்கள் உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது இப்ப நானாக இல்ல நான் தனியா இருந்தா என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமும் கிடையாது ஒரு மதிப்பும் கிடையாது ரட்சிக்கப்பட்ட என்னுடைய ஜீவன் கிறிஸ்துவுக்குள் மறைந்திருக்கிறது அதனாலதான் வெளியில் அவுட்டர் கிரைஸ்டா இருக்கிறார் உள்ள நான் இருக்கிறேன் அதனாலதான் எனக்கு பேர் கிறிஸ்துவ அவன் கிறிஸ்து அவன் என்னுடைய அடையாளம் அல்ல கிறிஸ்துவின் அடையாளம் எனக்கு இப்ப கொடுக்கப்பட்டிருக்கிறது அதனால தான் இந்த வாழ்க்கை மதிப்புள்ள வாழ்க்கை அந்த மதிப்புள்ள இருக்கிறனால தான் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு சந்தோஷமான வாழ்க்கை கடந்த செய்தியில் எதனால சந்தோஷமான வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கைன்னா நாம் பார்த்தது அது சவால்கள் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கிறதால அது சந்தோஷமான வாழ்க்கை ஒவ்வொரு சவாலும் என்ன செய்யும் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் வெற்றி பெறும் பொழுது தொடர்ந்து நாம பார்க்கும் பொழுது பூமியில் உள்ளவைகள் அல்ல மேலானவைகளை நாடும்படியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம் கிறிஸ்துவுக்குள்ளாக நாம இருக்கிறோம் அதனால இது மதிப்புள்ள வாழ்க்கையாக இருக்கிறது மூன்றாவதாக இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை ஏன் சந்தோஷமான ஒரு வாழ்க்கை என்ன நாம் அதற்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்கக்கூடியது கிறிஸ்தவ வாழ்க்கை மட்டும்தான் இந்த உலகத்தில் நிறைய கல்லறைகள் இருக்கிறது இந்த கல்லறைகளிலே இருப்பவர்கள் எல்லாருடைய வாழ்க்கைக்கும் அர்த்தம் கிடையாது தேவனுடைய பிள்ளையாக கிறிஸ்துவனுடையவர்களாக மறிப்பவர்களுக்கு மட்டும்தான் ஒரு அர்த்தம் இருக்கிறது இந்த வாழ்க்கை கல்லறையோடு நிறைவு பெறும் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையும் கல்லறையில் என்ன செய்யும் நிறைவு பெறும் லட்சக்கணக்கானவங்க கோடிக்கணக்கானவங்க மறித்து கொண்டே இருக்கிறாங்க எல்லாரும் போய் கல்லறைகளை நிரப்புறாங்க கல்லறைகள் நிரம்பி வழிகிறது ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாக மறிக்கிறவர்கள் மாத்திரம்தான் அந்த கல்லறைக்கு பின்னாடி ஒரு இருக்கிற ஒரு வாழ்க்கை உண்டு என்ற அர்த்தத்தோடு அவர்கள் மறிக்கிறார்கள் பிரிமானவர்களை அநேகர் மறிக்கிறார்கள் மறிக்கிற எல்லாரும் பயப்படுறாங்க அவங்க பயப்படுறதுக்கு காரணம் அது ஒரு அன்னோன் எக்ஸ்பீரியன்ஸ் இது வரைக்கும் நமக்கு அது அந்த அனுபவமே கிடையாது அப்படின்றதுனால கிடையாது மாறாக இந்த மரணத்திற்கு பிற்பாடு என்ன நடக்கும் இந்த மரணத்திற்கு பிற்பாடு என்னுடைய வாழ்க்கையை யார் கண்ட்ரோல் பண்ணுறா ஹூ கண்ட்ரோல்ஸ் மை டெஸ்டினி அதுதான் இங்கே கேள்வி ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தான் இந்த மரணத்துக்கு பிற்பாடு என்ன வாழ்க்கை இருக்கிறது அந்த வாழ்க்கையை யார் கண்ட்ரோல் பண்றா அது எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை பரிசுத்த வேதாமத்தின் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அதனால தான் தேவ பிள்ளைகளாகிய கிறிஸ்துவினுடையவர்களுக்கு இந்த வாழ்க்கை சந்தோஷமாய் வாழக்கூடிய வாழ்க்கையாக இருக்கிறது அவளுடைய சொல்லுகிறார் இல்லையா பிலிப்பியர் ஒன்னா அதிகாரத்துல கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவு எனக்கு ஆதாயம் சாவுப்பு எப்படி லாபம் சொல்ல முடியும் கிறிஸ்தவர்கள் அப்படித்தான் சொல்ல முடியும் ஏனென்றால் இந்த வாழ்க்கைக்கு பிற்பாடு விட மேன்மையான ஒரு வாழ்க்கை இருக்கிறதுனாலதான் மரணம் என்பது அதற்கு ஒரு திறவுகோளா இருப்பதனால தான் நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் இந்த வாழ்க்கையிலே நான் இருக்கும் பொழுதும் சந்தோஷமாக இருப்பேன் இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்லும் பொழுதும் நான் சந்தோஷமாக இருப்பேன் அருமையானவர்களே வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்துல பதினான்காம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன் அது கர்த்தருக்குள் மறிக்கிறவர்கள் இது முதல் என்று எழுது அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஒளிந்து அவருடைய கிரியைகள் அவர்களோடே கூட போம் ஆவியானவரும் ஆம் என்று திருவிழம் பற்றுகிறார் என்று சொல்லிற்று அருமையானவர்களே அப்ப ரொம்ப தெளிவாக இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது பர்லோத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன்னு சொல்லிட்டு கர்த்தருக்குள் மறிக்கிறவர்கள் கடவுளுடைய பிள்ளையாக மறிக்கிறவர்கள் கிறிஸ்துவனுடையவர்களாக மறிக்கிறவர்கள் பாக்கியவான்களா இருக்கிறாங்களாம் அப்ப மரணம் என்பது அவர்களுக்கு ஒரு பயமுறுத்துகிற ஒன்றாக இருக்க போவதில்லை அது பிளஸட்னஸ நோக்கி பாக்கியவான்களாய் மாறுவதற்கான ஒரு என்ட்ரன்ஸாக இருக்கிறது ஒரு கதவு அவ்வளவுதான் அப்ப அந்த வாழ்க்கைக்கான அச்சாரம் எங்க இருக்குன்னு அது இந்த வசனத்தில் சொல்லிட்டாரு பாருங்க அவருடைய பிரயாசங்கள் இந்த பூமியிலே அவர்கள் செய்த செயல்கள் எல்லாம் அதையெல்லாம் விட்டு ஒளிந்து அவர்கள் இழைப்பாருவார்கள் சொல்லுது இந்த வசனம் அது மட்டுமல்ல அவங்க கிரியைகள் அவர்களோடு கொடுப்போம் எதுக்கு இந்த எர்த்தில் லைஃபு எதுக்கு இந்த பூமிக்குரிய வாழ்க்கை ஏனென்றால் அந்த வாழ்க்கை அந்த பிளஸர்னஸ் பாக்கியவானாய் வாழ்கிற அந்த வாழ்க்கைக்கு நாம் போவதற்கான ஆதாரம் இங்கேதான் இருக்கிறது தேவன் அதனாலதான் இந்த வாழ்க்கை நமக்கு கொடுத்திருக்கிறார் அப்ப இந்த வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கையா இருக்கிறது ஏனென்றால் மரணத்தின் மூலமாக இந்த வாழ்க்கையில நான் சந்தோஷமா ஏன் வாழ்றேன்னா எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த வாழ்க்கையில கிடைச்சிருக்குது இத சந்தோஷமா வாழ்றதுனால தான் எனக்கு மரணத்தின் மூலமாக அந்த பாக்கியமுள்ள வாழ்க்கைக்கு நான் போக போகிறேன் இங்கே வெளிப்படுத்தல வாசித்ததை போல நாம் கிறிஸ்துக்குள்ளாக மறிக்கிறவளாக இருக்கும் பொழுது அதன் நிமித்தம் பாக்கியவான்களாக இருக்கிறோம் ஏனென்றால் இங்கே இருக்கிற நம்முடைய கிரியைகள் என்ன செய்து நம்மோடு கூட அங்கே வருகிறது இந்த கிரியைகளின் மூலமாகத்தான் நாம் நியாயந்திருக்கப்பட்டு அங்கே போகிற வாய்ப்பை பெறப்போகிறோம் ஆனால் இந்த பிரயாசங்களை எல்லாம் விட்டு ஒளிந்து அங்கே போய் போகிறோம் ஆகையினாலே ஒரு தேவனுடைய பிள்ளையாகிய கிறிஸ்தவனுக்கோ கிறிஸ்தவனுக்கோ இந்த பூமிக்குரிய வாழ்க்கை என்பது மிகவும் மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது ஏனென்றால் ஐ வில் பி கிளாட் ஆஸ் அ கிறிஸ்டியன் பிகாஸ் டெத் இஸ் அ காம்ப்ளிமெண்ட் ஃபார்மி கிறிஸ்தவனாக இருப்பதினாலே மறிப்பதற்கு சந்தோஷப்படுகிறேன் ஏனென்றால் மரணம் எனக்கான பரிசை கொடுக்க போகிறது மரணத்தின் மூலமாகத்தான் நான் அந்த பரிசை பெறப்போகிறேன் இந்த பிரயாசங்களை விட்டொழிந்து இழைப்பாருகிற பரிசு என் கிரியைகள் இருந்து அங்கு எடுத்துச் செல்லப்பட போகிறது கிரியைகளுக்கான மதிப்பு அல்லது விளைவு அங்கதான் நான் அனுபவிக்கப் போகிறேன் அதனாலதான் இந்த வாழ்க்கையை கவனமாக சந்தோஷமாக கர்த்தருக்குள்ளாக நல்ல வாழ்க்கையாக வாழ வேண்டும் கடைசியாக அதிகாரம் எட்டு வசனங்கள் ஏனென்றால் நான் இப்பொழுதே போகிறேன் நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் கொண்டேன் இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது நீதியுள்ள நியாயாதிபதிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தள்ளுவார் எனக்கு மாத்திரமல்ல அவர் பிரசன்னுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்துவார் பிரியமானவர்களே தேவண்டி பிள்ளைகளே எனக்கு அன்பான நேயர்களே சகோதர சகோதரிகளே இந்த தேவனுடைய பிள்ளையாக வாழ்கிற கிறிஸ்துவனுடையவர்களாக வாழ்கிற வாழ்க்கை என்பது ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையாக இருக்கிறது மரணம் கூட நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிலை வரும் என்றால் அது இந்த வாழ்க்கையின் மூலமாகத்தான் வர முடியும் ஏனென்றால் இங்க சொல்லுகிற நல்ல போராட்டத்தை போராடனே என் ஓட்டத்தை முடித்தேன் அடுத்தது அங்கே ரிசல்ட் அதுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் என்ன ரிசல்ட் விசுவாசத்தை காத்து கொண்டேன் இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது எனக்கு மாத்திரமல்ல அப்படி பிரசன்னமாக விரும்புகிற யாவருக்கும் அது வைக்கப்பட்டிருக்கு அதனால் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை இந்த செய்தியில் நாம் கேட்டதை போல மகிழ்ச்சியாக நாம் அனுபவிக்க முடியும் தேவனுடைய பிள்ளையாக இருப்பது என்பது ஒரு மகிழ்ச்சியான அனுபவம் எதனால் மூன்று விஷயங்கள் இந்த செய்தியில் நாம் பார்த்தோம் ஒன்று ஏனென்றால் இதில் நிறைய சவால்கள் இருக்கிறது சவால்களை சந்திப்பதினாலே நான் மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை வாழ்கிறேன் இரண்டாவது இது மதிப்புள்ள வாழ்க்கை இந்த வாழ்க்கைக்கு தான் ஒரு அர்த்தம் இருக்கிறது மற்ற வாழ்க்கைகள் இங்கே சந்தோஷத்தை மட்டும் தரும் ஆனால் அர்த்தத்தையோ மதிப்பையோ தராது ஆனால் தேவனுடைய பிள்ளையாக வாழ்கிற கிறிஸ்தவ வாழ்க்கை தான் இங்கே சந்தோஷத்தோடு கூட நாம் போராட்டங்கள் பிரச்சனைகளை எதிர்கொண்டாலும் அது மதிப்புள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது மூன்றாவதாக மரணம் என்பது கூட நமக்கு அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய நம்முடைய பரிசை அடையக்கூடிய ஒரு நிலைக்கு நம்மை கொண்டு போகிற ஒன்றாக இருக்கும் மரணம் கூட நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடும் என்றால் அது இந்த கிறிஸ்தவ தான் முடியும் உள் பொறுமையான கவனத்திற்கு நன்றி சொல்கிறேன் இந்த வாழ்க்கையை தேவன் கொடுத்த இந்த உலக வாழ்க்கையை நாம் மகிழ்ச்சியாக அனுபவிப்போம் அந்த மகிழ்ச்சி என்பது கத்துடைய வார்த்தைக்குள்ளாக இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது நம்முடைய வாழ்க்கை இந்த வாழ்க்கைக்கு பிற்பாடும் பரிசு நிறைந்த ஒரு வாழ்க்கையை இந்த கிரியைகளை நாம் விட்டு ஒளிந்து இழைப்பார்கிற வாழ்க்கையை நாம் வாழ முடியும் தேவன் தாமே அதற்கு நம் எல்லாரையும் வழிநடத்துவாராக ஆசீர்வதிப்பாராக ஜெபம் செய்வோம் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்படி வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம் நாங்கள் வாழ்கிற இந்த வாழ்க்கை தேவனுடைய பிள்ளையாக வாழ்கிற வாழ்க்கை கிறிஸ்தவனுடையவர்களாக வாழ்கிற வாழ்க்கை என்பது மிகவும் மகிழ்ச்சியான ஒன்று என்பதை இந்த நாளில் தெரிந்து கொண்டோம் ஏனென்றால் அது சவால் நிறைந்ததாக இருக்கிறது இந்த வாழ்க்கைக்கு ஒரு மதிப்பு இருக்கிறது மரணம் கூட எங்களுக்கு இந்த வாழ்க்கையை மகிழ்ச்சி உரியதாக மாற்றுகிறது இதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் தொடர்ந்து உமக்கு பிரியமாக தினந்தோறும் வாழ தினந்தோறும் கிறிஸ்தவர்களாக வாழ்வதனால் வருகிற சவால்களை சந்தித்து நாங்கள் மறுரூபமாக எங்களுக்கு கிருபை செய்யும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் இல்லங்களையும் ஆசீர்வதி அன்பின் பிதாவே ஆமே நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சத்தியத்தை கேள்விப்பட வேண்டும் சத்தியத்தை விசுவாசிக்க வேண்டும் பாவ வாழ்வை விட்டு மனம் திரும்ப வேண்டும் இயேசுவே தேவனுடைய குமாரன் என்று நாவினால் அறிக்கையிட வேண்டும் பாவ மன்னிப்புக்கென்று ஞானம் பெற வேண்டும் ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் பரிசுத்த வேதாகமத்தை முறையாக கற்று பெறும் ஆசிர்வாதம் வாழ்க்கையில் கிடைக்காமல் போய்விட்டதே என்று இயங்குவோர்க்கு ஓர் அறிய வாய்ப்பு நீங்களும் வீட்டிலிருந்தே பரிசுத்த வேதாகமத்தை கற்றுக்கொள்ளலாம் சான்றிதழ் மற்றும் பரிசுத்த வேதாகமத்தை பரிசாகப் பெற கிருபையுள்ள வார்த்தை தபால் பெட்டி எண் பதினைந்து அரசரடி மதுரை ஆறு இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று ஆறு மேலும் தொடர்புக்கு ஒன்பது இரண்டு நான்கு நான்கு இரண்டு ஒன்று நான்கு நான்கு இரண்டு ஒன்று ஒன்பது இரண்டு நான்கு நான்கு மூன்று ஒன்று நான்கு நான்கு மூன்று ஒன்று அன்பு நேர்களே நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானால் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம் எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை ஒன்பது முப்பது மணிக்கும் மாலை ஆறு முப்பது மணிக்கும் மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை ஆறு முப்பது மணிக்கும் நடைபெறுகிறது நடைபெறும் இடம் ஏஜிபி ஹால் நாற்பத்தி ஐந்து சி பார் ஒன் காரனேஷன் தெரு அரசரடி மதுரை பதினாறு சபையில் கலந்து கொண்டு இறையாசி பெற்றுக் கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம் தொடர்புக்கு ஒன்பது இரண்டு மற்றும் ஒன்பது இரண்டு நான்கு நான்கு மூன்று ஒன்று நான்கு நான்கு மூன்று ஒன்று இருபது உள்ள வார்த்தை தபால் பெட்டி எண் பதினைந்து அரசரடி மதுரை ஆறு இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று ஆறு